ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி பை பண்ண செல் பண்ண லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கால்ஸ் மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும்ல. இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், அதே இப்போ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா எங்கனுக்குள்ளே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் மாதிரி கொடுத்துரும். வித் ட்ரெண்டோட பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலராக இருக்கும், அதே இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா ஒரே ரெட் கலராக வரும். கலரை வச்சே ட்ரெண்டு என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி டெய்லி வீடியோஸ் நம்ம பேங்க் நிஃப்டி சம்மந்தமாக அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி மேஜரான ஸ்டாக்ஸில் வாட்ச் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் டெய்லி பேங்க் நிஃப்டி ஓகே இண்டெக்ஸு அதை விட்டுட்டு சார்ட்டு ஸ்டாக்ஸு இதுலேயும் வந்து ஷோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி மேஜரான ஸ்டாக்ஸ்லேயே ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது, ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நமக்கு நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டில் 1 மினிட் சார்ட் வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற கால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கு கூட மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் 9:16 பை கால் வந்திருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கும். அது 1 மினிட் சார்ட் அப்ளை பண்ணும்போது அந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே இப்போ ஸ்டாக்ஸ் நிறையாவது வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும். எஸ்பிஐலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம 5 மினிட் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், அதையும் ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 15:85 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட் டார்கெட் லைன், அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன். அதுக்கு மேலே இருக்கிறது செகண்ட் டாரெட் லைன். 15:89 ஃபஸ்ட் டாரெட், 15:93 தான் செகண்ட் டாரெட். அந்த ரெட் கலரில் கீழே ஒரு லைன் இருக்குல்ல, அதான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடச்சிரும். இதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். மேனுவலாக இதில் பாடுற கால்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில். உங்களால் ஆட்டோ ட்ரேடிங் தான் வேணும் அப்படின்னாலும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டோட லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். இதில் கால் கிடைக்கல சிக்னல் மாதிரி கிடைக்கும்போது டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் மாதிரி போட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் என்ட்ரி எடுக்கிற மாதிரியும் செட் பண்ண முடியும். ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று ஒரு செல் கால் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த செல் காலோட மொமெண்டம் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் ரிலையன்ஸில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி கிடைக்கல. அடுத்து எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம். ஏன்னா எஸ்பிஐ கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால எஸ்பிஐயில் வந்து நமக்கு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்தபடி அப்படியே போயிட்டுருக்கு. ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், அது முந்தானேத்து வந்தது August 25. அதுக்கு ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை, செல், க்ரீன், ரெட் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ், டார்கெட் லைன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வர அந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேடாக கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சு எங்கே ஃபினிஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபினிஷும் பண்ணிக்கலாம். வெறும் இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன் கலர் வந்தால் இது பை ட்ரெண்டில் இருக்குது, ரெட் கலர் வந்தால் செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெண்டை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஓன் என்ட்ரிஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துட்டு இந்த சார்ட் வந்து நமக்கு ஒரு லைவாக வந்து ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு ஒரு இன்ட்ராடே பண்ண நினைப்போம், இப்போ ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ட்ரேட் பண்ணால அந்த மாதிரி இது ஹெல்ப் பண்ணும். ஹெச்டிஎஃப்சியில் கிடச்ச கால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். மார்க்கெட் அப்படியே மேலே வந்து ஏறிகிட்டே இருந்துச்சு. 1592 நமக்கு பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. நமக்கு கால் கிடைச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் புல்லிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் ஏறினதில் நமக்கு செகண்ட் டாரெட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக் கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.